நம்ம ஊரில் இருக்கிற அதே ப்ராப்பர்ட்டி காஸ்ட்டு தான் அங்கேயுமே ப்ராப்பர்ட்டி காஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுவுமே ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து டபுள் பெட்ரூம் ஸ்டார்ட் ஆகும். தென் வந்து நம்ம ஊரில் லோன் வாங்கி அந்த வீடை வாங்குறது தான் இங்கே இருக்கிற நிலைமை. அந்த லோன் வாங்கி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. 10% காஸ்ட் கட்டினாலும் போதும், வட்டி இல்லாமல் நம்ம 1% நம்ம கட்டிக்கலாம். ஒன்லி ரியல் எஸ்டேட் மட்டும் எந்தவித டாக்ஸ் வச்சிருக்கலாம். இதே வந்து முன்னாடி வந்து பிஸ்னஸ்க்கு டாக்ஸ் இல்லாமல் இருந்தது, இப்போ அங்கே வந்து கார்பரேட் டாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 80 லட்சத்துக்கு மேலே ஒரு வருமானம் ஒரு கம்பெனி பண்ணுது அப்படின்னா 9% தான் டாக்ஸ். அந்த டாக்ஸ் கூட ரியல் எஸ்டேட்டில் கிடையாது. நம்மளுக்கு அந்த லொகேஷன் வேணும், இல்லாட்டி எனக்கு வந்து பிரைஸ் கன்ஸ்டெயின் இருக்கு, எனக்கு வந்து 2 கோடிலாம் போக முடியாது, எனக்கு 1 கோடிக்கு ப்ராப்பர்ட்டி வேணும்னா அந்த மாதிரி அவுட்டர்ல இருக்கக்கூடிய பழைய ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம். அதுக்கும் லோன்ஸ் நம்ம அவைல் பண்ணிக்கலாம். அந்த ஹோம் லோனுக்கு அங்கே இருக்கிற பேங்கே ஃபண்ட் பண்ணாங்க, அதுக்கு 5% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட். நான் வந்து இந்தியாவில் வந்து ஒரு பிஸ்னஸோ இல்லை சேலரிடோ இல்லை ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டோ நான் இங்கே இன்கம் பண்ணி இன்கம் டேக்ஸ் கட்டுவேன் பார்த்தீங்களா, அந்த இன்கம் டேக்ஸ் கட்டும்போது நான் இங்கே கட்ட வேண்டிய டேக்ஸ் தொகையை அங்கே வந்து நான் வந்து ரிவைஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே எனக்கு திருப்பி வந்துடும். ஸோ இப்படி பண்ணும் பட்சத்தில் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் அஜ்மல் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது வெளிநாட்டில் நமக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய விஷயம். இந்தியாவிலே நம்மளால் ஒரு வீடு வாங்க முடியல அப்படிங்கிறப்ப வெளிநாட்டில் வீடு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்ததில் துபாயில் போய் வீடு வாங்குறது ரொம்ப சுலபமான விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் போயிட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் உங்களை இன்வைட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. துபாயில் வீடு வாங்குறது ரொம்ப சாதாரண விஷயம், அது நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க, என்ன ரீசன்ஸ்? டெஃபினெட்லி நான் அதை சொல்கிறேன். இப்போது துபாய் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம துபைன்னு எடுத்துக்க வேண்டாம், கம்ப்ளீட்டாக கல்ஃப் எடுத்துக்கலாம். அவங்க தான் வந்து மேஜர் சப்ளையர் ஃபார் க்ரூட் ஆயில் எல்லா நாடுகளிலுமே, ஏன்னா அங்கே தான் அதிகமான அந்த எண்ணெய் வளங்கள் இருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த எண்ணெய் வளங்களை இது எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலயமா அவங்க எக்கனாமி வந்து டெவலப் பண்ணுறாங்க. நம்மளே பார்த்துருக்கோம் நிறைய வீடியோஸில், துபாய் ஷேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரக காரும் வச்சிருப்பாரு. அதே மாதிரி சவுதி எடுத்துட்டிங்கன்னா எல்லா விதமான பில்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். உலகத்தில் வந்து இப்போ ஒரு ஃபெராரி கார் இருக்குது அப்படின்னா அந்த ஃபெராரி கார் எல்லாமே அங்கே தான் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இவங்க எக்கனாமி வந்து கம்ப்ளீட்டாக க்ரூட் ஆயில பேஸ் பண்ணி மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போது சமீப காலமாக ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் அதை நம்ம எடுத்துக்கலாம். சமீப காலமாக என்னென்னா அவங்களுக்கே ஒரு பயம் என்ன வருது அப்படின்னா, அந்த க்ரூட் ஆயில பேஸ் பண்ணி அடுத்த ஃபியூச்சரில் எக்கனாமி இருக்காது அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குளோபல் வார்மிங் தான். இப்போ குளோபல் வார்மிங் நம்ம பார்க்குறோம், பாரிஸில் நிறைய மாநாடுகள் நடக்குது, எல்லா நாட்டோட தலைவர்களும் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. நம்ம இந்தியாவுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குது, குளோபல் வார்மிங் வந்து இது பண்ணுங்க, மீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் வெஹிக்கிள்ஸோட எண்ணிக்கையெல்லாம் குறைங்க, இவி வெஹிக்கிள்ஸ்க்குலாம் போங்க அப்படின்னு. அப்போ இந்த குளோபல் வார்மிங்கில் மேஜராக வந்து பார்க்குறது வந்து வெஹிக்கிள்ஸ் பார்க்குறாங்க. அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் எதில் ரன் ஆகுது அப்படின்னா பெட்ரோலும் டீசலில் தான் ரன் ஆகுது, அதோட ரா மெட்டீரியல் தான் வந்து க்ரூட் ஆயில். அப்போது எல்லா கவர்மெண்ட்டுக்கும் என்ன ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜிக்கு மூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னா சோலார். இப்போ சோலாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயும் நல்ல வெயில் அடிக்குது, ஸோ அங்கேயுமே இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தென் வந்து விண்ட் மில் மூலியமாக இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாகர்கோயில், திருநெல்வேலி மாவட்டம், தேனி மாவட்டம்லாம் போய் பாருங்கள், ஏகப்பட்ட விண்ட் மில்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது போக ஆல்ரெடி கிடைக்கக்கூடிய நேச்சுரல் இதில் வந்து நம்மளுக்கு டேம்ஸ் மூலியமாகவும் பவர் கிடைக்குது. ஸோ இப்போ ரெனியூவபிள் மூலியமாக நம்ம வந்து பவரை ஜென்ரேட் பண்ணி அதில் இயங்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது வந்து கார் மட்டும் கிடையாது, அடுத்த ஃபியூச்சரில் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ஸ் மெட்ரோலாம் இதில் ஓடுது, எலக்ட்ரிக்கில் தானே ஓடுது. அப்போது கம்ப்ளீட்டாக அதுக்குண்டான ஃபியூவல் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இருக்கும்போது நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஸோ நம்மளுக்கு இதில் என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா குளோபல் வார்மிங்கை நம்ம குறைச்சிடலாம், எமிஷன்ஸை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி ஃபியூச்சரில் எக்கனாமி இல்லை அப்படின்றத முழுமையாக நம்பக்கூடிய கல்ஃப் கண்ட்ரி, பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா துபாய் நம்ம எடுத்துக்கலாம். இவங்க வந்து என்னென்னா முன்னாடி இப்போ துபாயில் ஆயில் கிடையாது, இப்போ அபுதாபியில் யூஏயில் வந்து பார்த்திங்கன்னா அபுதாபியில் மட்டும்தான் ஆயில் இருக்குது, துபாயிலும் கிடையாது. இது முன்கூட்டியே அவங்க புரிஞ்சுட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி அந்த பாப்புலேஷன் மூலயமா நடக்கக்கூடிய வர்த்தகங்கள் கன்சியூமிஷன். இப்போ இந்தியா வந்து ஒரு லார்ஜர் கன்சியூமர் மார்க்கெட், அதனால தான் இந்தியாவில் வந்து தொழில் பண்ணணும்னு எல்லா உலக நாடுகளும் போட்டி போடுறாங்க. ஸோ துபாயில் வந்து பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா அவங்க பாப்புலேஷன் கிடையாது. இப்போ துபாயோட பாப்புலேஷன் வந்து 1 கோடி சொல்கிறாங்க, அதில் 10% பாப்புலேஷன் மட்டும்தான் துபாயை நேட்டிவிட்டியாக கொண்டவங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 90% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து அங்கே வந்து தஞ்சம் அடைஞ்சவங்க தான், மீன்ஸ் அங்கே வந்து குடியேறினவங்க தான். அப்போது இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக கம்ப்ளீட்டாக அங்கே வந்து கன்சம்ஷன்ஸ் கூடும். அந்த கன்சம்ஷன்ஸ் கூடுச்சு அப்படின்னா மணி ஃப்ளோட் நல்லாயிருக்கும், அது மூலியமாக அவங்க எக்கனாமியை கொண்டு போகலான்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அதுக்குண்டான ஒரு ஸ்பேஸை தான் அவங்க ரியல் எஸ்டேட்டை பார்க்குறாங்க.
எதுக்கு ரியல் எஸ்டேட்டை வந்து அவங்க ஒரு ஸ்பேஸாக பார்க்குறாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து அது ஒரு பாலைவனம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பாலைவனத்தில் வந்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஊரில் சொல்கிறோம்ல, நேச்சுரல் ரிசோர்ஸ் நிறையா இருக்குது, மேன்பவர் நம்மளுக்கு பெரிய ரிசோர்ஸ் இல்லைங்களா. இப்போ நம்ம பிரதமராக இருக்கட்டும், நம்ம சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், நிறைய நாடுகளை பயணம் பண்ணி எங்கள்கிட்ட லேண்ட் இருக்குது, மேன்பவர் இருக்காங்க, உங்களோட இண்டஸ்ட்ரியல்ஸ் இங்கே கொண்டு வாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு உண்டான ப்ரொடக்ஷன்ஸை பண்ணி கொடுக்குறோம். இப்போ ரீசெண்டாக ஆப்பிள் ஷோரூம் இங்கே வந்திருக்கு, தென் வந்து ஒரு தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள் சார்ந்த ஷோரூம் வந்திருக்கு. அப்போ நம்மளோட பெரிய பலம் வந்து மனித வளம். இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஒன்று மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த வளமுமே கிடையாது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் அவங்களோட வளமாக நினைக்கிறாங்க. அதனால ரியல் எஸ்டேட்டை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது காரணம் நிறைய பேர் வீடு வாங்கி அங்கே வந்து செட்டில் ஆகணும் அப்படின்றத பார்க்குறாங்க. அதை தான் நீங்கள் ரீசெண்ட் டேஸில் இப்போ கோல்டன் வீசா அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ரஜினிகாந்த் கூட வாங்கியிருப்பார், ரீசெண்டாக வாங்கியிருப்பார். இதுதான் ரீசன். பாப்புலேஷனை ஹை பண்ணலாம், ஓகே. பாப்புலேஷனை ஹை பண்ணுறதுக்கு மூலமாக மட்டுமே சக்ஸஸ் பண்ணிட முடியாது இல்லையா. அங்கே வேறு ஏதாவது பிஸ்னஸ் சோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா. எந்த பிஸ்னஸ் சோர்ஸுமே இல்லாமல் பாப்புலேஷனை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வேறு என்ன பண்ணுவாங்க? உண்மைதான், நீங்கள் சொன்னது கரெக்டாக சொன்னீங்க. இவங்க பாப்புலேஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, பாப்புலேஷன்றது வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் பார்க்குறாங்க, அதுக்கு தான் அவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு 2020 முன்னாடி இருக்கிற பொசிஷனில், அது கொரோனா பீரியடுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் பாலிசிஸ் இருந்தது எல்லாத்துக்குமே, அங்கே பாப்புலேட்டடாக இருக்கிறதுக்குமே. இப்போ என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இந்த பாப்புலேஷன் வந்தாங்கன்னா இவங்களுக்கு தொழில் வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு நிறைய ஃப்ரீ ஜோன் ஏரியா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஜோன் ஏரியா அப்படின்னா, நீங்கள் ட்ரேடும் மீன்ஸ் நம்ம போர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து சென்னை போர்ட்டாக இருக்கட்டும், தூத்துக்குடி போர்ட்டாக இருக்கட்டும், விசாகப்பட்டினமாக இருக்கட்டும், இங்கெல்லாம் ஒரு சரக்கு வந்து போகிறதுக்குமே வி ஹாவ் டு பே டேக்ஸ். இப்போ அந்த மாதிரி டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸை நிறைய வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. இது போக துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பே ஏரியான்னு சொல்லுவாங்க, ஷேக் ஜாயத் ரோடு பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ், 600 ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. இது போக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி சார்ந்த நம்மளாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ட்ரேடிங் சார்ந்தெல்லாம் இருக்கலாம், இவங்க தொழில் தொடங்க ரொம்ப ஈஸி. அங்கே வந்து ஒவ்வொருத்துக்குமே தனித்தனியாக வந்து ஃப்ரீ ஜோன் ஏரியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபினான்ஸ் சார்ந்த தொழில் ஆரம்பிக்கணும்னா அங்கே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது, மேனுஃபேக்சரிங் சார்ந்த தொழில் ஆரம்பிக்கணும்னா அங்கே டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கு அந்த வீசா அப்ளை பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டி வந்துடும். ஒன்ஸ் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா, எந்த தொழில் சார்ந்து இருக்காங்களோ அந்த தொழிலில் சார்ந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணலாம், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஆஃபீஸஸ் வந்து அபுதாபிலையும் துபாயிலும் போய் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அபுதாபி வந்து முக்கியமாக அவங்க வந்து இந்த ஃபினான்ஸ் செக்மெண்ட்டுக்கு ஃபின்டெக் கம்பெனிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அவங்களெல்லாம் வெல்கம் பண்ணுறாங்க. இது போக உங்களுக்கு நல்லா தெரியும், டூரிசம் பேஸ் பண்ண எக்கனாமி வந்து ரொம்ப பெருசு. அப்போ துபாய் எப்படி பிக்சர் பார்க்குறாங்க அப்படின்னா, நாட் ஓன்லி பாப்புலேஷன் மட்டும் பார்க்கல, ஒரு ட்ரேடிங்காக இருக்கட்டும், சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் க்ரோ பண்ணக்கூடிய கம்ப்ளீட் செட்டப் பண்ணுறாங்க. இப்போ வேர்ல்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் மீன்ஸ் நீங்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், யூஎஸில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அதோட பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே இங்கே கம்ப்ளீட்டாக கொண்டு வந்து எஜுகேஷன் சிஸ்டமும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஒன்லி ரியல் எஸ்டேட் மட்டும் பார்க்க முடியாது, எக்கனாமிக் சுழற்சி பண்ணுறதுக்கு என்னென்ன செக்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இப்போ இங்கேருந்து ஒரு இந்தியாவில் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு நல்ல வீடு கட்டுறோம் அப்படின்னா, இதே பட்ஜெட்டுக்கு நம்மளால் துபாயில் போய் கட்ட முடியுமா அப்படிங்கிறதா ஒரு குவஸ்டின் மார்க் இல்லையா. இங்கே உள்ள பட்ஜெட்டு அப்படிங்கிறப்பவே மெட்டீரியல்ஸ் வைஸ் பார்த்தோம்னாக்கா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. துபாயில் அப்படிங்கிறப்ப இன்னும் நிறைய இருக்கும், ஒரு வீடு கட்டி அங்கே குடிய அளவுக்கு நமக்கு அந்த பட்ஜெட் தாங்குமா அப்படிங்கறத குவெஸ்டின் மார்க் அங்க எப்படி இருக்கு? டெஃபினெட்லி நான் சொல்றேன். இப்போ நீங்க சென்னை மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு டபுள் பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடுகள் வந்து 2 கோடி ரூபாய் இங்க விக்கிறாங்க, கரெக்டா. தென் வந்து இந்த 2 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணா ஒரு முதலீடு ஆங்கிள் நான் சொல்றேன், நம்மளுக்கு வடகொரிய ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏறத்தால வந்து ஒரு 50,000 ரூபாய் ரெண்ட் வரலாம் ஒரு 2 கோடி ரூபா வீட்டுக்கு. அப்படி பாத்தீங்கன்னா வெறும் 3% தான் அதோட ரெண்டல் இன்கம். இதுக்கு டாக்ஸும் இருக்கு, இன்கம் டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமான வரியில் இருக்கேன்னா நான் 30% வந்து வரக்கூடிய வருமானத்தில் டேக்ஸ் கட்டணும். இப்போ இந்த 50,000 நான் 30% நான் கட்டுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 50,000 கனெக்ட் பண்ணோன்னா 3% தான் நம்மளுக்கு வர ரெண்ட் இல்லையா. அந்த 3%ல 1%ன்றது 30% போயிடும். அப்போ எனக்கு வரக்கூடிய ரெண்ட் வந்து வெறும் 2% தான். இது போக நான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ட்ரைனேஜ் டேக்ஸு இதெல்லாம் நான் கட்டணும். அது கட்டணும்னா கிட்டத்தட்ட 1.5% மட்டும் தான் ரிட்டர்ன்ஸ் வரும். இதுதான் இந்தியாவோட நிலைமை. இப்போ நம்ம மைண்டில் என்ன மித்து இருக்கும்னா, நம்ம ஊர்லேயே 2 கோடி ரூபா காஸ்ட் இருக்குது, துபாயின்றது ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட், அங்கே போய் நான் எப்படி வீடு வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினெட்லி அங்கே ப்ராப்பர்ட்டி வேலை ஸ்டார்ட் ஆகிறது 2 கோடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சில ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடியிலே இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இன்டர்நேஷனல் சிட்டி, ஓயாசிஸ் சிட்டி அந்த மாதிரி ஏரியாலாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் துபாய், அங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா 1.5 கோடியிலேருந்து ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ 2 கோடி ப்ராப்பர்ட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைம் ஏரியா, நியர்பை ஷேக் ஜாயத் ரோட்டில் வந்து JVCன்னு சொல்லுவாங்க, ஜமீரா வில்லேஜ் சர்க்கிள் சொல்லுவாங்க, ஜமீரா வில்லேஜ் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸ் சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏரியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் 2 crores ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகும். இங்கே என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா, மினிமம் ரெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 6%லேருந்து ரெண்ட் வரும். கேபிட்டல் அதே மாதிரி வரக்கூடிய ரெண்ட்டுக்குமே டேக்ஸ் கிடையாது. கவர்மெண்ட்டில் நம்ம இங்கே கார்பரேஷன் டேக்ஸ் கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த
எந்தவித டேக்ஸும் கிடையாது. இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டி விற்றோம்னா இந்தியாவில் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து 20% கட்டணும், அங்கே கேபிட்டல் கெயின் டேக்ஸும் கிடையாது. ஒன்லி ரியல் எஸ்டேட் மட்டும் எந்தவித டேக்ஸும் வச்சிருக்கலாம். இதே இது வந்து முன்னாடி வந்து பிஸ்னஸ்க்கு டேக்ஸ் இல்லாமல் இருந்தது, இப்போ அங்கே வந்து கார்பரேட் டேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 80 லட்சத்துக்கு மேலே நம்ம ஊர் மதிப்புக்கு 80 லட்சத்துக்கு மேலே ஒரு வருமானம் ஒரு கம்பெனி பண்ணுது அப்படின்னா 9% தான் டேக்ஸ், அந்த டேக்ஸ் கூட ரியல் எஸ்டேட்டில் கிடையாது. ஸோ அப்படின்னும் போது கம்பேரிட்டிவ்லி இங்கே இருக்கிற பிரைஸ் தான் அங்கேயுமே, ஆனால் இங்கே இருக்கிற டாக்ஸேஷன் அங்கே கிடையவே கிடையாது. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பதியணும் அப்படின்னா 11% வந்து நம்ம காஸ்ட் கட்டணும், அதாவது நம்மளுடைய கைட்லைன் வேல்யூவில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4% தான், அது பேர் டிஎல்டின்னு சொல்கிறாங்க, துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய சார்ஜஸ். நம்ம ஊரில் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி டிஎல்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அங்கே சார்ஜஸும் ரொம்ப கம்மி தான். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணும் பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல டீல் தான். இது ஒரு பாயிண்ட் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரியல் எஸ்டேட் போகும்போது இப்போ இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி நான் வாங்க போகிறேன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்க மாட்டாங்க, இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு 3 வருஷத்தில் எனக்கு வந்து ஹேண்ட் ஓவர் கொடுக்கலாம். அப்போ நான் வந்து ஒரு பேங்க்கை போய் பார்த்து அந்த பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணி அந்த வீட்டுக்கு வந்து லோன் வாங்கி தான் நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அந்த பேங்க்லேருந்து பணம் ரிலீஸ் பண்ணுவேன். வீடே என் கையில் வந்திருக்காது, ஆனால் நான் வட்டி கட்டிகிட்டு இருப்பேன். கரெக்டு தான், இதான் நிலைமை. இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் இதை இந்த மாதிரி வீடு வந்து கட்டி 3 வருஷத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்கன்னா இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃப் பிளான் சொல்கிறாங்க. ஆஃப் பிளான், ஆஃப் பிளானை கையில் கொடுக்கல. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா டைரெக்டாக வந்து லோனே நீங்கள் வாங்க வேண்டாம், டைரெக்டாக பில்டர்ட்டே அந்த சலுகைகள் நீங்கள் வாங்கிக்கலாம். வெறும் ப்ராப்பர்ட்டியோட தொகையில் 10% மட்டும் நம்ம கட்டினா போதும், மிச்சம் இருக்கிற 80% 1% ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 80 இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா 36 மாதத்துலேயே நம்மளுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஹேண்ட் ஓவர் கொடுத்துருவோம். மிச்சம் இருக்கக்கூடிய 44 மாதமும் நம்ம அந்த வாடகையை வாங்கி ரீபேமெண்ட் பண்ணலாம், இதுக்கு வட்டி கிடையாது. இது எல்லா பில்டரும் கொண்டு வந்திருக்காங்க. இது பேர் 1% பிளான் சொல்லுவாங்க. பர்டிகுலராக அங்கே ஒருத்தர் பில்டர் இருக்கார், தனுப் அப்படின்ற ஒரு பில்டர் கம்பெனி இருக்குது, அதோட ஓனர் வந்து ரிஸ்வான் சாஜன் இருக்காங்க, நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டு பார்த்தா தெரியும். அவர் தான் 1% பிளான் வந்து அங்கே அனௌன்ஸ் பண்ணார். இந்த 1% பிளான் மூலமா நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறது ரொம்ப ஈஸி. இப்போ இது மூலமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற அதே ப்ராப்பர்ட்டி காஸ்ட் தான் அங்கேயுமே ப்ராப்பர்ட்டி காஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, அதுவுமே ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து டபுள் பெட்ரூம் ஸ்டார்ட் ஆகும். தென் வந்து நம்ம ஊரில் லோன் வாங்கி அந்த வீடை வாங்குறது தான் இங்கே இருக்கிற நிலைமை. அங்கே லோன் வாங்கி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, 10% காஸ்ட் கட்டினாலும் போதும், வட்டி இல்லாமல் நம்ம 1% நம்ம கட்டிக்கலாம். தென் வந்து வரக்கூடிய ரெண்ட்டும் ஜாஸ்தி, அதுக்கு உண்டான டாக்ஸும் கிடையாது, கேபிட்டல் கெயினும் டாக்ஸ் கிடையாது. இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சலுகைகள். துபாய் கவர்மெண்ட்டோட டார்கெட் என்ன அப்படின்னா, பாப்புலேஷனை கை பண்ணணும். எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, எக்கனாமிக்கு சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அதனால ரியல் எஸ்டேட்டில் கான்சல்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஸ்பெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, நான் உள்ளார வரோம். ஆனால் இப்போது இங்கே இருக்கிற ரியல் எஸ்டேட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற பர்சன்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி ஓகே இவ்வளோ ஸ்பெசிலிட்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நான் அங்கே போய் லேண்டாக வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு உள்ளார படையெடுக்கிறதுக்கு உண்டான ஆட்கள் நிறைய உள்ளார வருவாங்க இல்லையா. அப்போது ஃபுல்லாகவே வெறும் லேண்டாகவே வாங்கி போட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வரும்? இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து துபாயில் வந்து லேண்டாக வாங்கி போட்டால் அதோட நிலைமைகள் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதான் கேட்குறீங்க. இப்போ நம்ம ஊரில் வாங்குற மாதிரி லேண்ட்ஸும் அங்கே வாங்கலாம். அங்கே வாங்குற லேண்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுத்து வாங்கணும், நம்ம ரெசிடென்சியல் ஏரியாவில் வாங்கணும். இப்போ நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது, அங்கே வந்து ஒரு ரெசிடென்சியல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாஸ்டர் டெவலப்பர் இருப்பாங்க, நக்கீல்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. அந்த கம்பெனி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக அந்த மாஸ்டர் டெவலப்மெண்ட்டுக்குண்டான ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கொடுத்துரும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 300 ஏக்கரை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 300 ஏக்கரில் எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும், எங்கெல்லாம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கணும், எங்கெல்லாம் வந்து ரெசிடென்சியல் பில்டிங் இருக்கணும் அப்படின்றத பார்த்து பிளான் போட்டுட்டு அதுக்கு உண்டான கம்ப்ளீட் ரோட்ஸ், ரோட் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி, தென் வந்து நம்ம இபி ஃபெசிலிட்டி, லைக் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வீடே கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் இடங்கள்லாம் கொடுக்குறாங்களே, இதே மாதிரி வந்து அங்கே இந்த கவர்மெண்ட்டில் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் இப்போ நான் வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் அங்கே வாங்கலாம், நான் வந்து ஒரு ஸ்கூல் கட்ட போகிறேன் அப்படின்னாலும் வாங்கலாம், லேண்ட் வாங்கலாம். பட் என்ன ஒன்றுனா, ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட்டை காட்டிலும் லேண்டோட காஸ்ட்ன்றது கூட இருக்கும் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது. வென் கம்பேர் வித் யூஎஸ் அண்ட் யூகே காட்டிலும் ரேட்டு கம்மி தான். ஸோ இந்த மாதிரி வந்து லேண்டை வாங்கி வைக்கலாம். என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, இந்த லேண்டை வாங்கி வச்சுருந்தோன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி கட்ட வர டெவலப்பராக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி கட்ட வரக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட வந்து ஒரு ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒருவேளை நான் ஒரு இன்வெஸ்டராக உள்ளர போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறப்ப நான் ஒரு பில்டர்ஸாவோ இல்லை வந்து ஒரு ப்ரோமோட்டர்ஸாவோ நான் உள்ளர போனேன் அப்படின்னா எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குமா அங்கே உள்ளர? டெஃபினெட்லிங்க, இதை வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளாக பேசலாம். நான் ஒரு டீட்டெயிலாக சொல்லி அதை பற்றி சொல்கிறேன். இப்போ துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பில்டராக போய் போகணுன்னா டெஃபினெட்லி மினிமம் ஒரு 3000 கோடியிலேருந்து 4000 கோடி வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி இருந்தால் தான் பண்ண முடியும். ஏன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் லா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்களா அப்படி? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பில்டராக இருக்கேன் அப்படின்னா
நான் ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட்டில் கிட்டத்தட்ட 40% வந்து கவர்மெண்ட் நான் டெபாசிட் போடணும். ஏன் அது போட சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ப்ராஜெக்டை டயத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணலை, இல்லை ப்ராஜெக்டை வந்து நான் ஃபெயில் பண்ணிட்டேன், ப்ராஜெக்டை டிலே பண்ணுறேன் அப்படின்னா என் கன்சியூமர் பாதிக்கப்படுவாங்க. அப்போ அந்த கன்சியூமர் பாதிக்கப்படும் போது கன்சியூமர் கட்டின காசை வந்து கவர்மெண்ட் பே பண்ணும். ஸோ அப்படின்னும்போது இந்த 40% பேமெண்ட்டை நான் டெபாசிட் பண்ணி ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன்ல ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்போ நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேனோ அப்போ தான் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம அங்கே பில்டராக போக முடியும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அங்கே நல்ல மார்க்கெட் இருக்குங்க. நம்ம ஊரில் யாராவது பில்டர்ஸ் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அங்கே போகலாம், ஏன்னா பிகாஸ் வேர்ல்டு மார்க்கெட் ஈஸியாக வித்துரும். இல்லை நான் வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் தாங்க, என்னால் வந்து ஒரு 5 கோடி ரூபா வரைக்கும் போகலாம், இல்லை ஒரு 10 கோடி ரூபா வரைக்கும் போகலாம்னா அவங்களுக்கு உண்டான பிளான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஈஸி மூவபிள்ன்றது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 1 கோடி மக்கள் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதில் 10% அரபு கழிச்சிடலாம், மிச்சம் இருக்கக்கூடிய 90%ல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38.5% இந்தியன்ஸ் இருக்காங்க. சவுத் இந்தியன்ஸ் நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே கலந்து சொல்கிறோம். இதில் மேஜர் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பாப்புலேஷன். நான் சொல்கிறது லேபர் கேட்டகரி சொல்லலை, நான் சொல்கிறது வந்து யாரெல்லாம் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாருமே. இப்போ இவங்க எல்லாருமே என்னன்னா சம்பாரிச்சு ஊருக்கு காசு அனுப்புன்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்களே தவிர அங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து ரெண்டல் பில்டிங்கில் தான் இருக்க ஆசைப்படுவாங்க. தென் வந்து துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறனால ஒருத்தர் அப்படியே 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் இருக்கிற வீடை பெருசாக எடுத்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு வீடு எடுப்பாங்க, ஒரு 3 பெட்ரூம் இருக்குன்னா 1 பெட்ரூமில் ஒரு ஃபேமிலி, 1 பெட்ரூமில் ஒரு ஃபேமிலி, 1 பெட்ரூமில் ஒரு ஃபேமிலி. ஸோ அப்படி போகும்போது அவங்களால எக்ஸஸ் ரெண்ட் கொடுக்க முடியும். ஏன்னா துபாய் பொறுத்த வரைக்கும் எல்லாமே செலவு ஜாஸ்தி. அப்போது இவங்க தான் வந்து டார்கெட் ஆடியன்ஸ். அப்போது ஆக்குபன்ஸே இங்கே கிடைச்சிரும். இப்போ ப்ராப்பர்ட்டிக்கு வரேன். ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் 2 kind of ப்ராப்பர்ட்டி இருக்குது, புது ப்ராப்பர்ட்டி பழைய ப்ராப்பர்ட்டி. பழைய ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஓல்டு அப்ரூவல் வைஸில் வந்து கட்டம் வச்சுருப்பாங்க, 2 மாடி 3 மாடி இல்லை 10 மாடி தான் இருக்கும். அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய அப்ரூவல் ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ அதோட வேல்யூஷன்றது ரொம்ப கம்மி தான். நம்மளுக்கு அந்த லொக்கேஷன் வேணும், இல்லாட்டி எனக்கு வந்து ப்ரைஸ் கன்ஸ்டெயின் இருக்குது, எனக்கு வந்து 2 கோடிலாம் போக முடியாது, எனக்கு 1 கோடிக்கு ப்ராப்பர்ட்டி வேணும்னா அந்த மாதிரி அவுட்டரில் இருக்கக்கூடிய பழைய ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம். அதுக்கும் லோன்ஸ் நம்ம அவைல் பண்ணிக்கலாம், ரைட். அந்த ஹோம் லோனுக்கு அங்கே இருக்கிற பேங்கே ஃபண்ட் பண்ணாங்க, அதுக்கு 5% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட். நம்மளோட ஃபினான்ஷியல் பேப்பர் வாங்கி செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அப்ரூவல் பண்ணுவோம். இது ஒரு ரகம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராப்பர்ட்டி. இந்த நியூ ப்ராப்பர்ட்டியில் தான் இன்வெஸ்டர்ஸ் போகணும். இந்த நியூ ப்ராப்பர்ட்டி எப்படின்னா ஆஃப் பிளான், அதாவது இப்போ தான் ப்ராஜெக்ட்ஸ் தொடங்கியிருப்பாங்க, இன்னொரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஹேண்ட் ஓவர் வரும், அது ஒரு ரகம். இல்லை ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ ரெடி டு வாக்கப்பே இருக்குது, இது ஒரு ரகம். இப்போ வந்து ரெடி டு வாக்கப்பே போகும்போது என்னென்னா காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ ரியல் எஸ்டேட் மட்டும் கிடையாது, ஈக்விட்டியாக இருக்கட்டும், பாண்ட்ஸாக இருக்கட்டும், ஆர் கோல்டாக இருக்கட்டும், டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் அங்கே பேசிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸ் வருது. டிமாண்ட் வந்து லோயராக இருந்துச்சு அப்படின்னா சப்ளை ஜாஸ்தி இருக்கும்போது அதுக்கு ப்ரைஸ் போகாது. இதே இது டிமாண்ட் வந்து ஜாஸ்தி இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குன்னா அதுக்கு நல்லா ப்ரைஸ் போகும். உதாரணத்துக்கு தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் 150 ரூபா போகும் கிலோவுக்கு, ஆனால் ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அப்போ சப்ளை ஜாஸ்தி இருக்குது, விளைச்சல் ஜாஸ்தியாக இருக்குது. இதே தான் எல்லா இதுலேயுமே. இப்போ இந்த ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் எப்போ டிமாண்டு வந்து கம்மியாக இருக்கும், அதாவது வந்து சப்ளை ஜாஸ்தியாக இருக்கும், டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கும்போது நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கணும். அப்போ வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணும்போது எப்போ வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கோ அப்போ வித்துடலாம். இப்போ ஆஃப் லேண்ட் வந்து நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே 2 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு முழு பணத்தை கட்ட தேவையில்லை. 10% கட்டினா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியை நம்ம பேரில் புக் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 1% நான் கிட்டத்தட்ட 36 மாதத்துக்கு நான் வந்து பே பண்ணணும், விச் மீன்ஸ் 36% வச்சுக்கோங்க. அப்போ நான் கட்டுற அமௌண்ட் எவ்வளோ, 20%லேருந்து ஒரு 36% கட்டுறேன். சராசரியாக ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வைஸ் மாறும், சராசரி அதிகபட்சம் 65% பணத்தை கட்டினேன்னா எனக்கு ப்ராப்பர்ட்டி ஹேண்ட் ஓவர் வந்துடும். இப்போ அந்த டயத்தில் டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டிமாண்ட் நல்லா இருந்ததுன்னா நான் ப்ராப்பர்ட்டி விற்றுருவேன். அப்படி விற்கும் போது என்ன நடக்கும்னா, நான் புக் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டியோட விலை 2 கோடி தான் சொல்லியிருப்பாங்க, ரெடி டு வாக்குப்பே வரும்போது அதோட ஆக்சுவல் விலை 2.5 கோடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதில் இருக்க 65% நான் வந்து நான் கட்டியிருப்பேன், மிச்சம் இருக்கிற ப்ராஃபிட்டில் பில்டருக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டா கிட்டத்தட்ட 20-30 லட்சம் ரூபா லாபம் கிடைக்கும். இப்படி பண்ணால் நம்ம பெட்டராக வந்து ரியல் எஸ்டேட்டில் நல்ல காசு பார்க்கலாம். இது ஒரு வழி. ஒருவேளை நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், நான் உள்ளார போயிட்டு ஒரு வீட்டை கட்டி அங்கே ரெண்டலுக்கு விட்டுறேன் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் போகிறாங்க அப்படின்னா, அந்த ரெண்டல் அமௌண்ட்டை இங்கே இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு இதில் டேக்ஸ் சம்திங் இந்த இஷ்யூஸ் இருக்கும். அப்படி கால்குலேட் பண்ணால் இங்கே ஒரு வீட்டை கட்டி அந்த ரெண்டல் வாங்கி பண்ணுறதுக்கும் அங்கே ஒரு வீட்டை கட்டி ரெண்டல் வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது சார்? எது ப்ராஃபிட்டபிளாக? டெஃபினெட்லி நான் அட்ரஸ் பண்ணுறேன். இப்போ வந்து வீடு கட்டியாச்சு, அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்ட் வர ஆரம்பிச்சுன்னு வச்சிடலாம். இப்போ 6% வர ஆரம்பிச்சுன்னு வச்சிடலாம். இது வந்து இந்தியா கொண்டு வரும் பட்சத்தில் இது நம்மளுக்கு உண்டான டேக்ஸ் ஸ்லாப் படி அப்ளிகபிள் ஆகும். இப்போ நான் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமான வரியில் இருக்கேன்னா 30% டேக்ஸ் கட்டணுமா? அங்கேருந்து பணம் வந்தால் நம்ம கணக்கு காட்டணும், அதுக்கு 30% டேக்ஸ் கட்டணும். இந்தியாவிலேயே ரெண்ட் வந்தால் அதே டேக்ஸ் தான் நிலைமை. இப்போ என் டேக்ஸ் ஸ்லாப் வந்து நான் வந்து டோட்டலாக வரக்கூடிய வருமானத்தில் என்னோட டேக்ஸுக்கு கம்மியாக இருக்குது. உதாரணத்துக்கு நான் 7 லட்சத்துக்குள்ளே தான் என்னோடய வருமானம் வருதுன்னா அங்கே டேக்ஸ் கட்ட வேண்டிய நிலைமை இல்லை.
இன்னும் சில பேர் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, பெட் ரிலேட்டிவாக இருக்காங்க, அப்பா பையன் பொண்ணு இருக்காங்கன்னா இந்த மூணு பேர் பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க. இந்த மூணு பேர் பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்கினா வரக்கூடிய ரெண்டு மூணாக ஸ்பிளிட் ஆகும். இந்த மூணாக ஸ்பிளிட் ஆச்சுன்னா அவங்களோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்புக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். இது வந்து அவங்க உங்கள் ஆடிட்டரை செக் பண்ணிக்கணும். இது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். இப்படி பண்ணால் டாக்ஸியை மிச்சம் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதே அந்த பணத்தை எடுத்து நம்ம அங்கேயே செலவு பண்ணுறோம், அங்கேயே நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம், நான் வந்து அங்கே செட்டில் ஆகலை, இந்த பிஸ்னஸை நான் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன், அவன் ஒரு விசா கொடுத்துட்டான், இந்த விசா பேஸ் பண்ணி நான் தொழிலையும் தொடங்கிட்டேன், அங்கேயே நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு அங்கே செலவு இருக்கும். அங்கே அப்படியே எடுத்து செலவு பண்ணோம் அப்படின்னா அங்கே டாக்ஸை கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. இதுதான் ஒரு ஸ்மார்ட் மெத்தட். இப்போ அங்கேருந்து நமக்கு வர ரெண்டில் நம்ம வாங்குறதுக்கு இவ்வளோ இந்த மாதிரி டேக்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ என்னன்னா, நான் ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்றக்கேன் துபாயில், நான் இங்கேருந்து நான் அந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான பேமெண்ட்டு நான் இந்தியாவிலேருந்து நான் அங்கே பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்ன மாதிரி டேக்ஸ், இங்கே என்ன மாதிரி டேக்ஸ் அப்படி கேட்கலாம். ஆர்பிஐயில் வந்து ஒரு பாலிசி வச்சுருக்காங்க, அந்த பாலிசி பேர் எல்ஆர்எஸ் சொல்லுவாங்க, அதாவது லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் மூலயமா ஒரு நபர் ஒரு ஃபினான்ஷியல் இருக்கு 2.5 lakh US dollar வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் இன்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, நாட் ஓன்லி துபாய், எந்த கண்ட்ரிக்கு வேணால் அனுப்பிச்சுவாங்களாம். இது சராசரியாக நம்ம ஊர் காசுக்கு வந்து 2 crore rupees வருது. இப்போ இந்த 2 crore rupees பணத்தை வந்து நம்ம அனுப்பலாம். இதிலே வந்து ஸ்லாப் எப்படி வச்சுருக்காங்கன்னா, அப் டு 7 lakh வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. 7 lakh மேலே போச்சுன்னா டேக்ஸ் உண்டு. இங்கே அனுப்புகிற பணத்துக்கு 20% TCS பிடிப்பாங்க. நம்ம ஊரில் டிடிஎஸ் பிடிக்கிறாங்களா, அந்த மாதிரி TCS டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ், அதுதான் அது கூட மீனிங். இந்த 20% பிடிச்சிருவாங்க, மிச்சம் இருக்கிற காசை தான் நம்ம அங்கே ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். இதே இது வந்து 7 lakh கீழே ஒரு வருஷத்துக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அங்கே டேக்ஸ் லைபிள் வராது. ஆப்வியஸ்லி ப்ராப்பர்ட்டினும் போது 7 lakh மேலே தான் நம்ம அனுப்புவோம், அப்போ அங்கே டேக்ஸ் லைபிள் வரும். இந்த 20% TCS-ஐ நான் வந்து இந்தியாவில் வந்து ஒரு பிஸ்னஸோ இல்லை சேலரியோ இல்லை ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டோ நான் இங்கே இன்கம் பண்ணி இன்கம் டேக்ஸ் கட்டுவேன் பார்த்தீங்களா, அந்த இன்கம் டேக்ஸ் கட்டும்போது நான் இங்கே கட்ட வேண்டிய டேக்ஸ் தொகையை அங்கே வந்து நான் வந்து ரிவைஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே எனக்கு திருப்பி வந்துடும். ஸோ இப்படி பண்ணும் பட்சத்தில் நம்ம இங்கே கட்டக்கூடிய டேக்ஸையும் நம்ம கம்மி பண்ணலாம், அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அனுப்பலாம். இது கவர்மெண்ட்டில் அப்ரூவ் பண்ணி தான் இருக்காங்க, இது அலோடு தான். இப்போ அந்த விசா அப்படிங்கிறது இந்த கோல்டன் விசா செலிபிரிட்டிஸ்க்கெலாம் இப்போ கூப்பிட்டு ஆள் அவங்களாவே கொடுக்குறாங்க கோல்டன் விசா அப்படின்ட்டு. அந்த கோல்டன் விசாஸ் கொடுக்கறதுக்கு உண்டான பேக்ரவுண்ட் பின்னாடி உள்ள விஷயங்கள் என்ன? சரி, கோல்டன் விசான்றது வந்து அங்கே வந்து அதிகபட்ச உச்சபட்சமாக கொடுக்கக்கூடிய, நம்ம யூஎஸில் க்ரீன் கார்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுக்குறது. இந்த கோல்டன் விசாவை ஏன் வந்து செலிபிரிட்டிஸ்க்கும் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் தேடி தேடி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த துபாய் கவர்மெண்ட் வந்து என்னென்னா, இந்த வெல்தி பீப்புளும் செலிபிரிட்டியும் அங்கே வந்து செட்டில் டவுன் ஆகணுன்றதை விரும்புகிறாங்க. இவன் வந்து அவங்க மதுரை மீன்ஸ் சென்னையில் இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர்ல இருந்தாலும் சரி, மதுரையில் இருந்தாலும் சரி, அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அவங்க வந்து ஒரு 3 months or 4 months அதை ஸ்டே பண்ணுறாங்கன்னா, அவங்கள பேஸ் பண்ண ஃபாலோயர்ஸ் இருப்பாங்கள்ல, ஃபேன் பேஸ் இருப்பாங்க, இவங்களாம் கம்ப்ளீட்டாக அங்கே வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட், துபாய் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 2 crore rupees மேலே ப்ராப்பர்ட்டி வாங்குற அஃபோர்டபுள் இருக்கிறவங்களோட மனநிலையை புரிஞ்சிருக்கான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்கான். இது ஒன்று. தென் வந்து கோல்டன் விசா வந்து ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் வாங்கலாம், டாக்டர்ஸாக இருக்காங்க சர்ஜனாக இருக்காங்கன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். பிகாஸ் ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து தன்னோட நாட்டில் குடிபெயரணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறான். கோல்டன் விசா வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து அப் டு 10 years வரைக்கும் ரெசிடென்சியல் இருந்துக்கலாம். அவங்க வந்து இந்த 3 months or 6 months கண்டிஷனாக இருக்கணுன்ற கண்டிஷனில் அதில் கிடையாது. எப்போ வேணாலும் வெளிநாடு ட்ராவல் பண்ணிக்கலாம், இந்தியா வந்துக்கலாம், திருப்பி அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த 10 வருஷத்துக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. கோல்டன் விசா வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்களோட டிபெண்ட், அம்மா அப்பா இல்லை ஒய்ஃபு குழந்தைங்க இவங்களுக்குலாம் கொடுத்துக்கலாம், சர்வெண்ட் முதல்களும் கொடுத்துக்கலாம். இது போக கோல்டன் விசா வச்சிருக்கிறவங்க வந்து கவர்மெண்ட்டோட சேவையை, கவர்மெண்ட்டோட சேவைகள் நிறையா இருக்குல்ல, லீகலாக இருக்கலாம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதா இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் சர்வீஸ்க்கு வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டில். அதுக்கு வந்து அப் டு 15% வரைக்கும் டிஸ்கவுண்டட் இருக்குது, ப்ரியாரிட்டி உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. தென் வந்து தொழில் தொடங்குறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் அப்ரூவல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, செலிபிரிட்டிஸ்க்கு இவங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா, அவங்கள ஃபாலோ பண்ணி நிறைய பேர் இங்கே செட்டில் ஆகணும், அந்த கோல்டன் விசா வந்து வாங்கணும். இப்போ ரியல் எஸ்டேட் மூலயமா வந்து அவங்க இன்வெஸ்டராக தான் பார்க்குறாங்க. நம்ம அங்கே வந்து 2 million dirhams சொல்லுவாங்க. நம்ம ஒரு காசுக்கு வந்து ஒரு 4.5 crore rupees மேலே ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் இல்லாட்டி 3-4 properties இருக்கலாம், எப்போ அந்த 4.5 crore rupees மேலே தாண்டுறோமோ அப்போ வந்து நம்ம கோல்டன் விசா எலிஜிபிள் தான். செலிபிரிட்டிஸ் இல்லை அப்படின்னாலும் நார்மலாக உள்ள ஒரு பர்சன்ஸ்க்கு, அஃப்கோர்ஸ் நார்மலாக வந்து செலிபிரிட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் இன்வெஸ்டராக போகலாம், இன்வெஸ்டராக போய் உங்கள் வேல்யூ வந்து அந்த நாட்டில் 4.5 crore மேலே வந்து இன்வெஸ்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கோல்டன் விசா எலிஜிபிள் தான். அவங்களுக்கு வந்து அப்படி போகும்போது ரெட் கார்பெட் முறையில் அவங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சப்போஸ் 4.5 crore கீழே இருந்தால் விசா வந்து வாங்க முடியாதா அப்படின்னா வாங்கலாம், பட் கோல்டன் விசா கிடைக்காது, ரெசிடென்சியல் விசா கிடைக்கும். 3 years, 5 years, 7 years விசா கிடைக்கும். அந்த விசா கிடைச்சுன்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக துபாயில் ட்ராவல் பண்ணிட்டு வந்துக்கலாம், தொழிலும் தொடங்கலாம். அதர் கண்ட்ரீஸில் வீடு வாங்குறது எவ்வளோ சுலபம் அப்படின்னு, அதுலேயும் பர்டிகுலராக துபாயில் வாங்குறது எவ்வளோ சுலபம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் பல்வேறு நாடுகளில் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க, அதை பற்றி தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போய்க்கு மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.